எல்லாருக்கும் அருணா ராஜாஸ் அடுக்கலையின் வணக்கம். இப்போ தோசைக்கு நம்ம உங்ககிட்ட இருக்க இந்த கல்லை, இது வந்து இரும்பு கல், இரும்பு கல் வைக்கும்போது டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எந்த கல் வேணாலும் வச்சுக்கலாம். தோசைக்கு எப்பயுமே நல்லா காஞ்சு வரணும் கல். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இதை நம்ம சிம் பண்ணிக்கணும், கொஞ்சம் இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கணும் ஃப்ளேமு. மாவு வந்து நம்ம ஆட்டி வச்சுருக்க மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிறது தான் பரவாயில்ல. ரொம்ப அந்த இட்லி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப நீர்க்கமும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் இடைப்பட்டதானதாக இருக்கணும் இந்த தோசைக்கு. அப்போ தான் கிறிஸ்பி வரும். இப்போ அந்த கல் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணியை அப்படி விட்டு பார்த்துட்டு இப்போ மாவை போட்டுக்கணும். இந்தளவுக்கு வந்தோடனே இதை வந்து நல்லா சுற்றிலும் எண்ணெய் விடணும். நடுவுலையும் சும்மா ஒரு லேயர் தோசை அப்படின்னாவே எண்ணெய் விட்டு தான் ஆகணும். இப்போ மூடி போட்டு மூடிடணும். எப்போவும் இரும்பு தோசைக்கல் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் கைப்பிடி இந்த பக்கம் இருந்தது, இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். அந்த மாதிரின்னா தான் எல்லாம் ஈவனாக வெந்து வரும். ஏன்னா டேஸ்ட் அல்லாதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம மெனக்கிடணும். ஒரே தரம் மட்டும் திருப்பிக்கிட்டால் சரி. ஒரு 2 நிமிஷம்தான் உங்களுக்கு நல்லா இப்படி ஏடாகவே வந்துடும். இப்போ எந்த அளவுக்கு அது பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்களேன், கீழே விழுகிற அளவுக்கு. நீங்கள் வந்து ஊற்ற போகும்போது, மாவு ஊற்ற போகும்போது எண்ணெயை ஃபஸ்ட்டு தேய்க்காதீங்க. அதேமாதிரி நீங்கள் கரண்டியை கீழே வச்சு தேய்க்கும் போதும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இதில் முக்கியம், பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். எண்ணெய் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், அதனால இப்படி சிக்கனமாக இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்பூன்லையும் கூட நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து நமக்கு தேவையான அளவுகளை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கானது. ரெண்டுலேருந்து ஒரு 2.5 நிமிஷம் போக போதும் இது வெந்து வர்றதுக்கு. மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது, அதுதான் வந்து நீங்கள் இதில் பார்க்குறது. எப்பயுமே நான் வந்து தோசைன்னு பண்ணேன்னா குருமா மாதிரி கொண்டுட்டு போக மாட்டேன், அதை வந்து 2-in-1 வச்சுருவேன். மத்தியானம் சாம்பாருக்கும் மத்தியானத்துக்கும் வந்து காலையிலக்குமானது. ஏன்னா தோசையில் எண்ணெய் நிறையா போடுறதுனால சாம்பாருங்கும்போது அது மேட்சாகவும் இருக்கும், கண்டிப்பாக இதை எண்ணெயும் நமக்கு குறைச்சலாக ஆகும். நல்லா பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ரொம்ப கிறிஸ்பியான, நல்ல ஈஸியாக நம்ம வந்து இப்போ ஹோட்டலில் இருக்க மாதிரியே எண்ணெய் ஹோட்டல் தோசை ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மெலி, கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். குழந்தைங்களுக்குங்கும்போது இதை நடுவில் நீங்கள் திருப்பி எடுக்க போகும்போது நடுவில் நெய்யை போட்டு, கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய்யை போட்டு எடுத்துருங்க. ஃபஸ்ட்டே நெய் போடக்கூடாது, அது கருகிரும்.